ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான 5வது ஒருநாள் போட்டி வந்து முடிஞ்ச பிறகு இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து கப்பு கொடுத்துருப்பாங்க. கேப்டன் ரோஹித் வந்து அந்த கப்பை வாங்கியிருப்பாரு. ஆடுகளத்தில் வந்து அந்த விஷயத்தை அந்த தருணத்தை நம்ம வந்து கவனிக்கும் பொழுது கப்பை வாங்கிட்டு வந்து நேராக வந்து சுப்மன் கில்லுக்கிட்ட வந்து ரோஹித் வந்து கொடுத்துருப்பாரு. எப்படி வந்து விராட் கோலி மற்றும் தோனி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல நிலைமையில் இருக்கும், அதே மாதிரி வந்து தோனி ரோஹித் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு சீனியர் வீரர் அப்படிங்கிற தோனிக்கு வந்து ரோஹித் கொடுக்கக்கூடிய மரியாதையும் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கு. ரோஹிட்டை வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல இருந்து ஓப்பனிங்க்கு வந்து மாத்தினதே வந்து தோனியோட கேப்டன்ஷிப்ல தான். ஸோ அதன் பிறகுதான் வந்து ரோஹிட் வந்து அபாரமாக வந்து விளையாட ஆரம்பிச்சாரு. அப்படிப்பட்ட ரோஹிட் வந்து விராட் கோலி இல்லாத தருணத்தில் வந்து கேப்டனாக இந்திய அணியை வந்து வழி நடத்திக்கிட்டு வராரு. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து ஆசிய கோப்பையை வந்து சூப்பராக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா கப்பை கொடுத்துருப்பாங்க. கப்பை வந்து கலீல் அகமது கிட்ட கொடுக்க சொல்லி ரோஹித் கிட்ட தோனி தான் வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த வந்து கலீல் அகமதே வந்து தெரிவிச்சாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் அது, தோனி தான் வந்து கப்பை என்கிட்ட கொடுக்க சொல்லி ரோஹித் சர்மா கிட்ட சொன்னார் அப்படின்னு கலீல் அகமதே ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டிருக்காரு. ஸோ பொதுவாக இது வந்து நடக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு பெரிய ஒரு கோப்பை வாங்குறாங்க அப்படின்னா உடனே அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய இளம் வீரர்கிட்ட தான் அதை வந்து கொடுப்பாங்க. இது வந்து தோனி வந்து சிஎஸ்கே சரி இந்தியன்லையும் சரி தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அதே மாதிரி வந்து கடந்த முறை வந்து ரோஹித் கிட்ட வந்து சொன்னாரு, இந்த முறை வந்து தோனி சொல்லலை, நேரா கோப்பையை வாங்கின உடனே ரோஹித் பார்த்தீங்க அப்படின்னா சுமன் கில்கிட்ட ஒன்று வந்து கொடுத்தாரு. சுமன் கில் தான் வந்து இப்போ வந்து இந்திய அணியில் வந்து புதுசாக அறிமுகமாயிருக்காரு. இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான 5வது ஒருநாள் போட்டி வந்து சுமன் கில்லுக்கு வந்து 2வது போட்டி அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த வகையில் வந்து தோனி சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரோஹித் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.